Hello friends, welcome back to Nurses Profile Channel. இன்னைக்கு நம்ம IV cannula எதுக்காக யூஸ் பண்றோம், அதோட கலர் கோட் என்ன, அதோட காஜ் இல்லனா சைஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக ஒவ்வொரு கலர் ஐவி கேனுலாவும் யூஸ் பண்ணுறோம், எந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஐவி கேனுலா ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் மெத்தட். நம்மளோட நரம்பில் வந்து நமக்கு வந்து ஊசி போடுறதுக்காகவோ இல்லைன்னா மருந்து ஏற்றுறதுக்காகவோ இல்லைன்னா குளுக்கோஸ் ஏற்றுறதுக்காகவோ இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காகவோ இந்த கேனுலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேனுலா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு கலர் கோடு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். என்ன தேவைக்காக நம்ம இந்த ஐவி கேனுலா யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஏஜ் குரூப்புக்கு அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள ஐவி கேனுலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன் திங் ஹேண்ட் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்பஸும் நமக்கு என்ன செய்யணும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ எப்போவுமே வந்து ஐவி கேனுலா வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தாலும் சரி, நர்சிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பாராமெடிக்கல் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறைய எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது மாதிரி தான் ஆரஞ்சு கலர் கேனுலா இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் ஐவி கேனுலாவோட சைஸ் வந்து 14 காஜ் அண்ட் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.1 mm டயாமீட்டர் இருக்கும். ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 240 ml பெர் மினிட் இருக்கும். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் பிளட் டிரான்ஸ்மிஷன் அண்டு சர்ஜரி அண்டு ட்ராமா பேஷண்ட்டுக்கு அண்டு பார்த்திங்கன்னா ரேப்பிடாக உங்களுக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றணும் அப்படின்னா அதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேனுலா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அடல்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்டு டயாலிசிஸ் பண்ணுற டைமும் இந்த கேனுலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கலர் வந்து கிரே கலர். இதோட சைஸ் வந்து 16 காஜ் அண்ட் இதோட டயமீட்டர் 0.8 mm. இதோட ஃப்ளோ ரேட் வந்து 180 ml பெர் மினிட் இருக்கும். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேப்பிட் பிளட் டிரான்ஸ்மிஷன் அண்டு ரேப்பிட் ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன் அண்டு சர்ஜரி ட்ராமா பேஷண்ட் அண்ட் டயாலிசிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அடல்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கிரே கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்து க்ரீன். இது வந்து சைஸ் வந்து 18 காஜ் அண்ட் இதோட டயமீட்டர் 1.3 mm அண்ட் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 90 ml பெர் மினிட். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள பிளட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் நார்மலாக உள்ள ஐவியில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மெடிசின் இல்லைன்னா ஐவி இன்ஃபியூஷனுக்கு வந்து காமனாக அடல்ட் குரூப்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த க்ரீன் கலர் தான். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பிங்க் கலர். இதோட காஜ் வந்து 20 காஜ் அண்ட் டயமீட்டர் வந்து 1.1 mm டயமீட்டர் வரும். அண்ட் இதோட ஃப்ளோ ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ml இருக்கும். இது வந்து காமனாக அடல்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிப்பு போடுறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் வந்து இந்த பிங்க்கும் க்ரீனும் தான். இதுவுமே வந்து நமக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து ஐவியாக கொடுக்குறதுக்கும் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ட்ரிப் ஏற்றுறதுக்கும் இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ. இதோட சைஸ் வந்து 22 காஜ் அண்ட் டயாமீட்டர் 0.9 mm அண்ட் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 36 ml பெர் மினிட் வரும். இதோட பொதுவான யூஸ் எதுக்காக அப்படின்னா ஐவியில் மெடிசின் கொடுக்கறதுக்கும் அண்ட் வந்து ஐவி இன்ஃபியூஷன் அதாவது ஃப்ளூயிட் ட்ரிப் ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இது வந்து பீடியாட்ரிக் யூஸ்க்குள்ளது. பீடியாட்ரிக்னால் குழந்தைங்களுக்குல ஒரு 5 வயசுக்கு மேலே 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எல்லோ கலர். இதோட சைஸ் வந்து 24 காஜ் அண்ட் டயமீட்டர் வந்து 0.7 mm அண்ட் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 20 ml பெர் மினிட். இது வந்து பியூர்லி பீடியாட்ரிக் யூஸ்க்காக தான். பீடியாட்ரிக்கில் வந்து நியோனேட்டுக்காகவும் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளட் டிரான்ஸ்மிஷனுக்கும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஐவியில் மெடிசின் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி, ட்ரிப்பு போடுறதா இருந்தாலும் சரி, அதுக்குமே என்ன கலர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லோ. அண்ட் லாஸ்ட் பார்க்குறது வந்து நம்ம பர்பிள் கலர் பார்ப்போம். இதோட சைஸ் வந்து 26 காஜ் அண்ட் டயமீட்டர் வந்து 0.6 mm அண்ட் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 13 ml பெர் மினிட். இது பியூர்லி வந்து நியோனேட் பர்பஸ்க்காக மட்டுமே தான் என்ன செய்வாங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஐவி கேனுலாவை பொறுத்த வரையில் நமக்கு இந்த காஜ் சைஸ் வந்து கூடி வர வர உங்களுக்கு இந்த டயமீட்டர் வந்து கம்மியாக்கிட்டே வரும்.
அதே மாதிரி இந்த ஃப்ளோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து இந்த ஐவி கேனுலா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சரியான ஐவி கேனுலாவை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.